உலகின் மிக முக்கியமான அறுவை சிகிச்சை நிபுணர் ஜான் ரிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கிலாந்துடைய சமர் செட்டில் இருக்கிற வின் பிறக்கிறார் ஜான் ரிங் இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே சம் லோக்கல் பொசிஷனில் இருந்துருக்கிறாங்க அதாவது உள்ளூரில் மதிக்கத்தக்க பதவியில் இருந்துருக்கிறாங்க இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ஜான் ரிங் குழந்தை இருந்து எல்லா விஷயங்களையுமே வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் மிக்க குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில் கரெக்டாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு ஜான் இங்க ஐந்து வயது இருக்கும் போது இவருடைய அப்பாவான ரிச்சர்ட் ரிங் இவருடைய கல்விக்காக வின்கேண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துட்றாங்க அங்கே சேர்ந்து ஜான் ரிங் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி தத்துவம் லிட்ரேச்சர் இலக்கியம் ஹிஸ்ட்ரி வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஜான் ரிங் படித்து வந்தாங்க மேலும் நிறைய போயம்ஸ் ரைட்ஸ் அதாவது கவிதைகள் நாடகங்கள் இதெல்லாம் படிக்கிறதுல நிறைய ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க மேலும் ஜான் ரிங்கே வந்து நிறைய போயம்ஸையும் ப்ளே ரைட்ஸையும் எழுதவும் ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில் கரெக்டாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்து ரெண்டாம் ஆண்டு ஜான்ரிங் இவருடைய பத்து வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக வின்கேன்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூல்லையும் இவரை சேர்த்துறாங்க அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது அங்கே சேர்ந்து ஜான்ரிங் வந்து க்ரீக் லட்டின் ஜெர்மன் பிரெஞ்ச் போன்ற மொழிகளை கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மேலும் ஜான்ரிங் வந்து கல்வியில் நல்ல ஆர்வம் காட்டி ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாகவும் திகழ்ந்து வந்தாங்க இதன் காரணமாக அப்பா இவருக்கு நல்ல கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க இதனால ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஜான்ரிங்குக்கு பதிமூணு வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்க்குறக்காங்க இங்கிலாந்துடைய செட்டில் இருக்கிற வின் கேண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய ஹாம்ச்சரில் இருக்கிற வின்செஸ்டருக்கு அனுப்புகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வின்செஸ்டர் காலேஜ் அப்படின்ற ஒரு டே அண்டு போர்டிங் ஸ்கூல் அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது ஸோ அங்கே இவரை சேர்த்துறாங்க ஸோ அந்த வின்செஸ்டர் காலேஜ் அப்படின்ற அந்த ஒரு டே அண்ட் போர்டிங் ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு இவருடைய பதிமூன்று வயதிலிருந்து ஜான்ரிங் வந்து அங்கே இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதனாலேயே ஜான்ரிங் வந்து இந்த வின்கேன்டனில் இவர் படித்து வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து பாதியில் படிப்பணி பாட்டிட்டு அந்த வின்செஸ்டர் காலேஜில் இவருடைய கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதே காலக்கட்டத்தில் ஜான்றிங்க மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது குறிப்பாக மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு ஜான்ரிங் வந்து முடிவு செஞ்சிடறாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தேழாம் ஆண்டுடைய இறுதி காலக்கட்டத்தில் இவருடைய பதினஞ்சு வயதுலேயே ஜான்ரிங் இவருடைய ஹையர் எஜுகேஷனை இந்த ஒரு வின்செஸ்டர் விஞ்செஸ்டர் காலேஜிலருந்து முடிச்சிடறாங்க முடிச்சதுக்கப்புறமா ஜான்ரிங் வந்து மருத்துவம் இன்னும் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா ஜான்ரிங்க இங்கிலாந்துடைய ஹாம்ச்சரில் இருக்கிற வின்செஸ்டரில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு அனுப்புகிறாங்க ஸோ இங்கிலாந்துடைய அந்த இங்கிலாந்துடைய ஹாம்ஸ்டரில் இருக்கிற வின்செஸ்டரில் தான் இவர் படித்தாங்க ஸோ அங்கேருந்து இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே அனுப்பிடுறாங்க அந்த லண்டனுக்கு அனுப்பின பிறகு அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் பார்த்தாலமியோஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு லார்ஜ் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அதாவது இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது அங்கே மருத்துவ மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஜான்ரிங் வந்து இவரோட பெற்றோருடைய மருத்துவ பயிற்சியையும் மருத்துவ கல்வியையும் பெற ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக பெர்சிவல் பாட் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் கீழே ஜான்ரிங் வந்து அறுவை சிகிச்சையில் கல்வியை வந்து பெற்று வந்தாங்க மேலும் அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் ஜான் ஹண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தாங்க அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் ஸோ அந்த ஜான் ஹண்டருடைய அறுவை சிகிச்சை கல்வியையும் வந்து அவர்கிட்ட இருந்து ஜான் ஹண்டர்கிட்ட இருந்து ஜான்ரிங் வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஜான் ஹண்டருடைய அண்ணனான வில்லியம் ஹண்டர் அவர் ஒரு அனாட்டமிஸ் உடற்கூரியல் நிபுணராக இருந்தாங்க ஸோ அவர்கிட்ட இருந்து அனாட்டமி உடற்கூறியலை ஜான்ரிங் வந்து படித்து வந்தாங்க இந்த மூன்று பேருமே பெர்சிவால் பாட் ஜான் ஹண்டர் வில்லியம் ஹண்டர் இந்த மூன்று பேருமே ரொம்ப ஃபேமஸ்ஸானவங்க அவங்க அவங்க துறையில் அந்த நபர்கள் கிட்ட இருந்து ஜான் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை பெற்று வந்தாங்க மேலும் ஜான்ரிங் வந்து பிசியாலஜி அதாவது உடலியல் கத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பெத்தாலஜி நோயியல் படிச்சாங்க மேலும் இவர் மெட்டீரியா மெடிக்க மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது இதை படிச்சாங்க அதுக்கப்புறமா கிளினிக்கல் மெடிசன் அதாவது மருத்துவம் இது எல்லாமே வந்து தொடர்ந்து தொடர்ச்சியா லண்டன்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் பார்த்தாலமியோஸ் ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் ரெண்டு இடங்கள்லையுமே ஜான் ஜான்ரிங் வந்து இவருடைய பயிற்சியை வந்து பெற்று வந்தாங்க கல்வியை பெற்று வந்தாங்க மேலும் அந்த பெர்சிவல் பாட் அதே மாதிரி ஜான் ஹண்டர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து அறுவை சிகிச்சையில் மெடிக்கல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாங்க ஸோ அதாவது அவங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது நோயாளிகளுக்கு பெர்சிவல் பாட்டும் ஜான் ஹண்டரோ அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜான்ரிங் வந்து நியமிக்கப்பட்டு அந்த உதவியாளராக அதன் மூலமாக இவர் வந்து அந்த அறுவை சிகிச்சை பயிற்சிகளை வந்து பெறாங்க அடுத்து அந்த பெர்ச ஜான் மேற்பார்வையின் வந்து அறுவை சிகிச்சையும் பண்ண ஆரிக்கிறாங்க படிக்கும்போது இப்படியே வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது காலகட்டத்திலையும் ஜான்ரிங் இதே மாதிரியே அந்த மருத்துவ பயிற்சிகளையும் மருத்துவ கல்வியையும் இந்த மூன்று நபர்கள்ட்ட இருந்து பெற்று வந்தாங்க இதுக்கு அப்புறம் தான் ஜான் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் அது வந்து இன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு இருக்கு ஆனால் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது காலக்கட்டத்திலலாம் அது வந்து ராயல் சார்ட்டரை பெறலை இதனால கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது ஸோ அந்த கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் அதாவது இன்றைய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதுவும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடியது அதனுடைய டிப்ளோமோ கோர்ஸையும் இவர் வந்து அட்டன் பண்ணி மருத்துவத்தில் டிப்ளமோ கோர்ஸை வந்து அட்டன் பண்ணி இவர் வந்து இவருடைய எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயம் ஜான் வந்து ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க அதாவது மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்சட்ரிஸ் மழ மருத்துவம் பிரசவம் பார்க்குறது கைனகாலஜி பெண் நோயியல் கார்டியாலஜி இருதயவியல் டென்டஸ்ட்ரி பல் மருத்துவம் ஆஃப்தல்மாலஜி கண் மருத்துவம் டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம் சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அதில் எந்த ஸ்பெஷாலிட்டி எடுத்து படிக்கிறாங்களோ பயிற்சி பெறாங்களோ அந்த மருத்துவர் ஆக முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஜான்ரைங் வந்து சர்ஜரியை தேர்ந்தெடுத்து அறுவை சிகிச்சையில் பயிற்சி பெற்று ஒரு சர்ஜன் ஆகணும் அப்படின்றதான் இவரோட எண்ணமாக இருந்தது ஸோ அதுக்குண்டான டிப்ளோமோ கோர்ஸை தான் இந்த கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸில் ஜான்ரிங் வந்து அட்டன் பண்ணாங்க இப்படி அட்டன் பண்ணும் போதும் கூட அந்த பெர்சிவால் பாட் ஜான் ஹண்டர் அதேமாதிரி வில்லியம் ஹண்டர் அவங்களுடைய விரிவுரைகளையும் இவர் வந்து பெற்று வந்தாங்க மேலும் இந்த செயின்ட் பார்த்தாலமிக்ஸ் ஹாஸ்பிட்டல் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் வழங்கப்படக்கூடிய மெடிக்கல் லெக்சர்ஸ் மருத்துவ விரிவுரைகள் அதையுமே ஜான்ரிங் வந்து அட்டன் பண்றாங்க இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் அன்னைக்கு இவருடைய இருபத்தி ரெண்டு வயதில் ஜான்ரிங் வந்து அந்த கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் இன்றைய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய டிப்ளமோ கோர்ஸை வந்து முடித்து டிப்ளமோவை பெற்றுடுறாங்க ஸோ இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றுக்கு அப்புறமா ரிங் வந்து ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக இவருடைய பணியை தொடங்குகிறாங்க குறிப்பாக லண்டன்லேயே ஒரு சின்ன மருத்துவமனை மாதிரி இவருடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வந்து நிறுவி அங்கே வந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை வந்து ஜான்ரிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே காலக்கட்டத்தில் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் இந்த மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் வந்து இவர் படிக்கிற காலக்கட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தான் நிறுவப்பட்டது அந்த மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு மெம்பராக ஜான்ரிங் வந்து ஆயிரத்தி எ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு இந்த காலக்கட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா ஜான்ரிங் வந்து தொடர்ச்சியாக நிறைய மருத்துவ ஆராய்ச்சிலேயும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக கவுட் கீழ்வாதம் அது குறித்த ஆராய்ச்சியிலேயும் இவர் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இந்த கவுட் அப்படின்ற இந்த ஒரு நோய் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அந்த யூரிக் அமிலமானது அதிகரிக்கும் போது அது வந்து அக்குமிலேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே வந்து சேர ஆரம்பிக்கும் அது வந்து பிற்காலத்தில் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸாக மாறிடும் அப்படியே யூரிக் அமில படிகங்களாக மாறிடும் இப்படி மாறுறதன் மூலமாக நம்மளுடைய மூட்டுகளில் பெரிய அளவு வீக்கம்லாம் ஏற்பட்டு அதில் பயங்கரமான கடுமையான வழியெலாம் ஏற்படும் அதுதான் கீழ்வாதம் அப்படின்றது ஸோ அதுவும் குறிப்பாக எல்லா இடத்துலையுமே ஜாயின்ஸில் தான் வலிக்கும் ஸோ அந்த அந்த ஒரு கவுட் அந்த ஒரு நோய்க்கு சிகிச்சை கொடுக்கறக்குண்டான முறைகளில் ஜான்ரிங் வந்து இந்த காலக்கட்டத்தில் இடத்துல ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஜான்ரிங் வந்து ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஜான்ரிங் வந்து ஒரு கிளாசிக்கல் ஸ்காலராகவும் பொயட்டாகவும் கூட இருந்தாங்க ஸோ பழங்கால அறிஞராகவும் அதே மாதிரி ஒரு கவிஞராகவும் இருந்தாங்க நிறைய போயம்ஸ்லாம் இவர் எழுதி வெளியிட்டாங்க அதில் ரொம்ப முக்கியமானது எ புக் ஆஃப் ரைம்ஸ் எ புக் ஆஃப் ரைம்ஸ் சேக்ரட் அண்டு பேஷனேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இந்த ஒரு புக்கை வந்து ஜான்ரிங் வந்து பாப்ளைஸ் பண்ணுறாங்க அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது காலக்கட்டத்துலையும் இதே மாதிரி ஜான்ரிங் வந்து தொடர்ச்சியாக நிறைய பிளே அந்த போயம்ஸ்லாம் தொடர்ச்சியாக எழுதி பாப்ளைஸ் பண்ணவும் செஞ்சாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க ஜான் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சியையும் அறுவை சிகிச்சையில் மேற்கொண்டு வந்தாங்க இதில் இந்த இந்த காலக்கட்டத்தில் ஜான்ரிங் வந்து ஆய்வு செய்யக்கூடிய இந்த ஒரு காலக்கட்டத்திலலாம் மருத்துவத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படாத ஒரு காலகட்டமாக இருந்தது குறிப்பாக ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மை அப்படின்ற இந்த நோயானது பெரிய அளவில் ம நிறைய நபர்களை பாதி பாதித்து நிறைய நபர்களுக்கு உயிரிழப்பை வந்து ஏற்படுத்தி வந்தது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது இந்த ஒரு காலக்கட்டத்தில் ஜான்ரிங் இவருடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க இதே சமயம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுகள் காலக்கட்டத்திலேயே ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸ் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் பாரிஸ் அது வந்து இன்னைக்கு பாரிஸ் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஜான்ரிங் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா த கமமரேஷன் ஆஃப் ஹேண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு போயம் இதை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜான்ரிங் வந்து பப்ளைஸ் பண்ணுறாங்க இவருடைய முப்பத்தி நான்கு வயதில் இதுக்கப்புறமா ஜான்ரிங் வந்து தொடர்ச்சியாக பெரியம்மை நோய் அது குறித்த அந்த ஸ்மால் பாக்ஸ் அதை வந்து போக்குறதுக்கு உண்டான அந்த ஆய்வுகளில் இவர் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இந்த காலக்கட்டத்தில் கிராமப்புறங்களில் இங்கிலாந்தில் இருக்கிற கிராமப்புறங்களில் ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை இருந்தது அது என்னன்னா இந்த ஸ்மால் பாக்ஸ் ஆனது கவுபாக்ஸ் அப்படின்ற நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வராது அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை தான் கவு பாக்ஸ் அப்படின்றது இந்த பசுமாடு என்னுடைய முளைக்காம்பில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அந்த நோயானது மனிதர்களுக்கு ஏற்பட்டால் நோய் அந்த நோய் வந்து ரொம்ப தீவிரமா எல்லாம் இருக்காது அதனால அந்த கவு பாதிக்கப்பட்டவங்க உயிரிழக்க மாட்டாங்க அதுல மீண்டு வந்துடுவாங்க ஸோ அப்படி அந்த கவு பாக்ஸ்னால் பாதிக்கப்படுறவங்க அதிலிருந்து மீண்டு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்மால்பாக்ஸ்னால் பாதிக்கப்படுறது இல்லை அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருந்தது இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி தான் மற்ற விஞ்ஞானிகளும் அறுவை சிகிச்சை நிபுணர்களும் மருத்துவர்களும் எல்லாருமே வந்து நினச்சி வந்தாங்க இதே காலக்கட்டத்தில் எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு स्क्रीन शो ले மருத்துவர் மற்றும் விஞ்ஞானி இந்த எட்வர்ட் ஜென்னருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே ஸோ அவர் வந்து இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறாங்க இது வந்து மக்கள் சொல்றது அதாவது கவு பாக்ஸ்னால் பாதிக்கப்பட்டா அதிலிருந்து மீண்டும் வந்தால் ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை அது வந்து ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு எட்வர்ட் ஜென்னர் அதில் இவருடைய ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஜான் ரெங்கும் இந்த ஸ்மால் பாக்ஸை தடுக்கிறதுக்குண்டான அந்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுறாங்க அதே மாதிரி பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை சிகிச்சை கொடுக்கறதுலையும் ஜான்ரிங் வந்து நிறைய அந்த சிகிச்சை முறைகளையும் வழிவகுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுகள் காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஜான்ரிங் வந்து இன்னும் கூடுதலாக நிறைய இவர் வந்து ஒரு கிளாசிக்கல் ஸ்காலராகவும் போயிட்டாகவும் நிறைய ஒர்க்ஸையும் பப்ளிஷ் பண்ணாங்க அதேமாதிரி நிறைய மெடிக்கல் ரிசர்ச் பேப்பர்ஸையும் ஜான்ரிங் வந்து எழுதி தொடர்ச்சியாக பப்ளைஸ் பண்ணி வந்தாங்க இந்த தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு மே பதினாலு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது அதுதான் ஜேம்ஸ் ஃபிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு சிறுவன் எட்டு வயதே ஆன ஒரு சிறுவன் அந்த சிறுவன் வந்து எட்வர்ட் ஜேனர் அப்படின்ற அந்த மருத்துவருடைய தோட்டக்காரருடைய மகன் அந்த சிறுவனுக்கு எட்வர்ட் ஜேனர் வந்து அந்த பாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நோய் ஏற்படுத்தக்கூடிய திரவம் அதை வந்து இன்ஜெக்ஷனாக அந்த ஜேம்ஸ் ஃபிப்ஸ் அப்படின்ற அந்த சிறுவனுக்கு போகிற இதனுடைய நோக்கம் என்னென்னா எட்வர்ட் ஜெனர் இந்த கவ்பாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நோயை இவர் வந்து எதனால் ஸ்மால் பாக்ஸ் ஏற்படுறதில்ல அந்த நோய் வந்தவங்களுக்கு அப்படின்றத ஓரளவுக்கு வந்து கணிச்சிருந்தாங்க அதாவது கவ்பாக்ஸ் அப்படின்றது ஸ்மால் பாக்ஸை விட ரொம்ப குறைவான தீவிரம் கொண்ட ஒரு நோய் தான் இதனால் பாதிக்கப்படும் போது அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது தூண்டப்படும் அப்படி தூண்டப்பட்டு அந்த கவு பாக்ஸ் அப்படின்ற அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் வந்து அழிக்கப்படும் ஸோ அவங்க வந்து குணமாயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரித்து இருக்கும் இந்த சமயம் அவங்களுக்கு பாதிக்குது உடனடியாக அந்த நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியானது அதை வந்து அழிச்சிரும் ஏன்னா ஏற்கனவே அந்த கவுபாக்ஸ் அப்படின்ற கொஞ்சம் வீரியம் குறைவான அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிருந்தனால அந்த கிருமிகளை அழித்த பிறகு ஸ்மால் பாக்ஸ் அந்த நோய் கிருமிகள் வரும்போது இது வந்து ரொம்ப சுலபமாக வந்து அழிச்சிரும் ஸோ ஒருவேளை இந்த கவு பாக்ஸ்னால் பாதிக்கப்படாமல் நேரடியாக ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்படுறாங்கன்னா அப்போ அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதாவது கவு பாக்ஸை விட தீவிரமாக இருக்கும் எடுத்த உடனே தீவிரமான நோய் கிருமி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தினால் அழிக்க முடியாது இதனால தான் அந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற நோய் நோய் கிருமிகள் அதுக்கு எதிரான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடலில் அதிகரிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய உடலில் அந்த கிருமிகள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்திடும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் அப்போது பாக்ஸ்னால் பாதிக்கப்பட்டால் அந்த கிருமிகள் வந்து தீவிரம் குறைவாக இருக்கும் அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளை அழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது அதை அழிச்சிரும் ஆனால் அதே சமயம் ஸ்மால் பாக்ஸோடைய அந்த கிருமிகள் பாதிக்கப்பட்டால் அது ரொம்ப தீவிரமாக இருக்கும் எடுத்த உடனே அது ரொம்ப வேகமாக அந்த உடல்ல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாம் அழிக்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்குள்ள மனிதனே வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை இதனால தான் கவுபாக்ஸ்னால பாதிக்கப்பட்டா அந்த கவுபாக்ஸை வந்து அழிக்கிறதுக்காங்க அந்த வீரியம் குறைவான அந்த நோயை அழிக்கிறதுக்காக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து பாதிக்கும் போது ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிருக்கிறனால அந்த ஸ்மால் பாக்ஸ்னால பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்மால் பாக்ஸ் அந்த பெரியம்மை வராம இந்த எதிர்ப்பு சக்தியானது தடுத்துரும் சோ இதுதான் வந்து எட்வர்ட் ஜென்னருடைய சிந்தனையா இருந்தது தான் இந்த ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மே பதினாலு அன்னைக்கு ஜேம்ஸ் பிப்ஸ் அப்படின்ற அங்க சிறுவனுக்கு எட்டு வயது சிறுவனுக்கு அந்த கவு பாக்ஸ் அப்படின்ற அந்த நோயினுடைய திருவத்தை திரவத்தை செலுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜேம்ஸ் ஃபிப்ஸ் அப்படின்ற அந்த சிறுவன் வந்து அந்த நோயிலிருந்து மீண்டு வராங்க கவு இருந்து மீண்டு வந்துடுறாங்க மீண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்மால் பாக்ஸ் அந்த நோய்க்குண்டான நோய் கிருமியை திரவமாக வந்து அந்த சிறுவனுடைய உடலை வந்து செலுத்துகிறாங்க இந்த சமயம் வந்து பயங்கரமான விமர்சனங்கள் இருந்தது ஏன்னா இந்த மாதிரி எட்வர்ட் ஜெனர் வந்து பண்ணுறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ பெரும்பாலும் இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்தவங்க இறந்து போயிட்டுருக்குறாங்க இந்த சமயம் போய் இந்த ஸ்மால் பாக்ஸ் அந்த சிறுவனுக்கு வந்து செலுத்துறது அந்த சிறுவன் வந்து இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்னதான் நடக்குன்னு என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க அப்போ எட்வர்ட் ஜென்னர் நினைச்சபடி அந்த ஜேம்ஸ் விப்ஸ் அப்படின்ற அந்த சிறுவனுக்கு ஸ்மால் பாக்ஸ் நோய் ஏற்படலை அந்த நோய் கிருமியை செலுத்திய பிறகும் கூட காரணம் அவன் ஏற்கனவே அந்த சிறுவன் வந்து கவு பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு இருக்கிறனால ஸ்மால் பாக்ஸ் நோய் கிருமிகளை அது உடனடியாக உடலை வந்த உடனே அதை வந்து அழிக்குது ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகுது இதுக்கப்புறம் எட்வர்ட் ஜென்னர் இதை வந்து வேக்சினேஷனாக தயாரித்து அதை வந்து பெரிய அளவில் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் எட்வர்ட் ஜென்னர் வந்து ஃபாதர் ஆஃப் வேக்சினாலஜி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஸோ தடுப்பூசியின் தந்தை அப்படின்னு ஸோ அவர்தான் வந்து இதை வேக்சினாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதன் காரணமாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அந்த எட்வர்ட் ஜெனர் வந்து அண்ட் என்கொயரி இன் டு தி காசஸ் அண்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேரியலி வேக்சினே அப்படின்னு ஒரு ஒர்க் அவர் வந்து ஸ்மால் பாக்ஸ் சம்மந்தமாக அந்த தடுப்பூசி சம்மந்தமாக எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க இது வந்து ஃபேமஸ் ஆகுது இந்த தான் பெஞ்சமின் மோஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் இந்த பெஞ்சமின் மோஸ்லி வந்து குறிப்பாக வந்து இவர் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய செல்சி ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடியவர் அந்த பெஞ்சமின் மோஸ்லி தான் இந்த எட்வர்ட் ஜெர்னருடைய அந்த ஆராய்ச்சியை விமர்சிக்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது இந்த மாதிரி கவுபாக்ஸோடைய அந்த இன்ஜெக்ஷன் வந்து எடுத்து அந்த கவுபாக்ஸ் அந்த நோய் கிருமியை இன்ஜெக்ஷனாக போடும்போது அதனாலேயே பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கவலை தெரிவித்து வந்தாங்க இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் இவர் அதாவது ஜான் ரிங் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் ரெஃப்ளக்ஷன்ஸ் ஆன் தி சர்ஜன்ஸ் பில் அப்படின்னு ஒரு ஒர்க்கை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா மற்ற மருத்துவ பேப்பர்ஸ் மற்ற மருத்துவ ரிசர்ச் பேப்பர்ஸையும் ஜான்ரிங் வந்து வாசித்து பார்க்குறாங்க அப்போ இந்த பெஞ்சமின் மோஸ்லி வந்து கவலை தெரிஞ்சிருக்கிறது தெரிய வருது அதுக்கப்புறம் தான் எட்வர்ட் ஜெனரோடைய ஆராய்ச்சியை பற்றி படிக்கிறாங்க ஆராய்ச்சியை படித்த உடனே எட்வர்ட் அந்த ஜான்ரிங் வந்து முடிவு செஞ்சிட்றாங்க இது சரியாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு கவுபாக்ஸ் வந்து அவ்வளோ தீவிரம் கிடையாது இதனால் கவுபாக்ஸை இன்ஜெக்ஷனாக போடுறது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னு ஜான்ரிங் வந்து அதை முடிவு செஞ்சிட்றாங்க ஸோ இதுக்காக ரிங் வந்து இந்த சமயம் அந்த பெஞ்சமின் மோஸ்ட்லி அந்த விமர்சனம் பண்ணனால அந்த விமர்சனத்துக்கு எதிராக அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற விதமாக இவர் ஜான் ஜான்ரிங் வந்து சில ஒர்க்கை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த கவுபாக்ஸ் வந்து அவ்வளோ தீவிரம் கிடையாது உடலில் பெரிய பாதிப்பெல்லாம் அது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஜான்ரிங் வந்து அதுக்குண்டான பதில் கொடுக்குறாங்க இது அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் எட்வர்ட் ஜேனரை இவர் ஜான்ரிங் வந்து சந்திக்கிறாங்க முதல் முறை இந்த எட்வர்ட் ஜேனர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆண்டு மே பதினேழு அன்னைக்கு பிறந்தவர் ஜான்ரிங்கை விட கிட்டத்தட்ட மூன்று வயது ஜாஸ்தி ஸோ அவரை ஜான்ரிங் வந்து சந்திக்கிறாங்க சந்தித்த உடனடியாக எட்வர்ட் ஜேனரும் ஜான்ரிங்கும் நண்பர்கள் ஆயிடுறாங்க ஏன்னா எட்வர்ட் ஜெனரோடைய அந்த வேக்சினேஷன் அந்த முறை அந்த தடுப்பூசி அதை வந்து பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஜான்ரிங் வந்து அவருக்கு உதவியாக செயல்படவும் ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூறு காலக்கட்டத்திலலாம் ஜான்ரிங் வந்து ரொம்ப தீவிரமாக இந்த முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க இதுக்காகவே இந்த கவுபாக்ஸ் அப்படின்ற நோய் குறித்து ஜான்ரிங் வந்து ஒரு ஒர்க்கை எழுத ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டுரை ட்ரீட்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கவுபாக்ஸை தான் இப்போ இன்ஜெக்ஷனாக வந்து உருவாக்கி அதை தான் வந்து மனிதர்களுக்கு செலுத்த போகிறாங்க அதனால நிறைய பேர் ஆன்டி வேக்சினிஸ்ட் வந்து இருந்தாங்க அதாவது தடுப்பூசிக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்கள அந்த கவுபாக்ஸ்லயே வந்து கவுபாக்ஸ் வந்து நீங்கள் இன்ஜெக்ஷனாக போடுறீங்க அதனாலே ஒரு வேளை சில பேர் வந்து உயிரிழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய தகவல்கள் பரவ ஆரம்பிச்சிருந்தது ஆனால் ஜான்ரிங்குக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது இந்த கவுபாக்ஸ் அப்படின்றது அவ்வளோ தீவிரமான நோயெலாம் கிடையாது உடலில் எந்த பாதிப்பையும் பெருசாக ஏற்படுத்தாது அப்படின்னு இதுக்காக தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜான்ரிங் வந்து ட்ரீட்டஸ் ஆன் கவுபாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டஸ் எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க அடுத்து அலெக்சாண்டர் கெண்ட அலெக்சாண்டர் கென்ட சென்டர்ஸ் அப்படின்னு ஒரு மருத்துவர் அவருடைய ஓக்டோ பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு அதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜான் ரிங் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்றாங்க அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜான் ரிங் வந்து அந்த ட்ரீட்டஸ் ஆன் கவுபாக்ஸ் அதனுடைய ரெண்டாவது பார்ட்டு செகண்ட் பார்ட்டையுமே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா கிறிஸ்டபர் ஆன்ஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மருத்துவர் அவருடைய ஒரு ஒர்க்கை வந்து அது வந்து கார்மன் ஆல்கியம் கார்மன் ஆல்கி ஆல்கி சாரி கார்மன் ஆல்கே இயக்கம் அட்ரஸ் டு எட்வர்ட் ஜெனர் அப்படின்னு அதை வந்து இங்கிலீஷில் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜான்ரிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க மேலும் ட்ராக்ஸ் ஆன் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒர்க்கு அதையும் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணி அது ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டும் இன்னொரு ஒரு அடிஷனாகவும் பப்ளிஷ் பண்ணுறாங்க இது மாதிரி ஜான்ரிங் வந்து தொடர்ச்சியாக எட்வர்ட் ஜெனரோடைய அந்த தடுப்பூசியை ப்ரோமோட் பண்ணுறதுல ஈடுபடுறாங்க இதே காலகட்டத்தில் ராயல் ஜெனரியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி எட்வர்ட் ஜெனரோடைய பேரில் ஒரு தடுப்பூசி உருவா தடுப்பூசி வந்து இலவசமாக வழங்குறதுக்குண்டான ஒரு சேரிட்டபிள் சொசைட்டி வந்து உருவாக்கப்படுது ஸோ அதுக்கும் வந்து ஜான்ரிங் வந்து சில நிதி உதவிகளையும் வந்து கொடுக்க தொடங்குறாங்க இதே காலகட்டத்தில் ஜான்ரிங் வந்து தொடர்ந்து இவருடைய அந்த கிளாசிக்கல் ஸ்காலராகவும் போய் பொய்ட்டாகவும் இருக்கிறதுனால அதுலேயும் கவனம் செலுத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு த பியூட்டிஸ் ஆஃப் தி எடன்பார் ரிவ்யூ த ஆலிஸ் தி ஸ்டிங் பார்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை கப் அப்ளைஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது அதாவது இங்கிலாந்துடைய ஹாம்ச்சரில் இருக்கிற ரிங்வுட் அப்படின்ற ஒரு இடம் அங்கே வந்து இந்த தடுப்பூசி போடும்போது சில ஃபெயிலியர்ஸ் வந்து நட நடக்குது ஆனால் இந்த தடுப்பூசினாலேயே நிறைய பேர் வந்து இறந்து போறந்து போனாங்க அது எதனால் அப்படி இறந்து போகிறாங்க கவுபாக்ஸ் வந்து அவ்வளோ தீவிரமான நோய் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டெப்புடேஷன் வந்து கவர்மெண்ட் தரப்பில் இருந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த டெப்புடேஷனுடைய ஒரு லீடராக ஜான்ரிங் வந்து நியமிக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜான்ரிங் வந்து இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய ஆம்ஸ்டர்ல இருக்கிற ரிங்வுட்டுக்கு போகிறாங்க அந்த ரிங்வுட்டுக்கு போய் இவர் வந்து அதை வந்து ரிப்போர்ட்டாக வந்து தயாரிக்கணும் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத ஜான்ரிங் வந்து மேற் மே மேற்பார்வையிட ஆரம்பிக்கிறாங்க இந்த காலக்கட்டத்தில் ஜான்ரிங் உட்பட இந்த மாதிரி தடுப்பூசிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய டெப்புட்டிஸ் எல்லாம் இந்த பிஸ்டல்ஸை அதாவது கை துப்பாக்கியை வச்சுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு பல பக்கம் இருந்து இந்த கவுபாக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து செலுத்துறதுனால தான் இறந்து போகிறாங்க ஸோ இது மாதிரிலாம் நடந்தது அதுக்கப்புறம் ஜான்ரிங் வந்து அங்கே போய் ஆய்வு செஞ்ச பிறகு தான் தெரிய வருது இந்த கவுபாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நோய் கிருமியை வந்து இன்ஜெக்ஷனாக உருவாக்கி செலுத்தும் போது அது வந்து கண்டாமினேஷன் ஆகுது அதாவது அது மாசு அடைஞ்சிருக்கு அதை பார்க்காமலே அப்படியே செலுத்தி வராங்க ஸோ அந்த மாசுகளை நீக்கிட்டு தான் அதை வந்து செலுத்தணும் அதை வந்து தவறுதலாக செலுத்துறதுனால தான் உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு ஜான்ரிங் வந்து கண்டறியிறாங்க இது மாதிரி ஜான்ரிங் வந்து தொடர்ச்சியாக பல விஷயங்கள் செஞ்சாங்க குறிப்பாக லீடிங் மெடிக்கல் மேன் அங்கே அந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பெரிய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்லாம் ஜான்ரிங் வந்து வலியுறுத்துகிறாங்க நீங்கள் சைன் பண்ணுங்கள் இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நோயை விட கௌபாக்ஸினுடைய தீவிரம் வந்து ரொம்ப மைல்டானது குறைவானது தான் அதுவும் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியதல்ல இந்த கவுபாக்ஸ் அப்படின்றது ரொம்ப சேஃப்டியானது தான் அப்படின்றத ஜான்ரிங் வந்து வலியுறுத்தி அவங்ககிட்ட இருந்தும் நிறைய கேரண்டிஸ்லாம் பெற ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி பண்ணுற இடையில்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு இங்கிலாந்துடைய கவர்மெண்ட் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான பிரிட்டிஷ் வேக்சினேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனது நிறுவப்படுது அது பிற்காலத்தில் நேஷனல் வேக்சினேஷன் எஸ்டாப்ளிஸ்மெண்ட் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்படுது அதாவது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அது நிறுவப்படும் போது பிரிட்டிஷ் வேக்சினேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுக்கப்புறம் தான் அது வந்து நேஷனல் வேக்சினேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு நிறுவப்பட்டது இது வந்து இது இது வந்து முக்கியமாக சொல்லப்போனால் இது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்சினேஷன் லிம் அதாவது இந்த வேக்சினேஷனை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து வழங்குறதுக்கு உண்டான ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த ஒரு பிரிட்டிஷ் வேக்சினேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்றைய நேஷனல் வேக்சினேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது ஸோ அது நிறுவப்பட்ட உடனடியாக எட்வர்ட் ஜேனர் அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் தான் அதனுடைய ஃபர்ஸ்ட் டேரக்டராக முதல் இயக்குனராக நியமிக்கப்படுறாங்க நியமிக்கப்பட்ட உடனே அந்த எட்வர்ட் ஜேனர் வந்து அவருடைய பிரின்சிபல் வேக்சினேட்டராக முதன்மை அந்த தடுப்பூசி நிபுணராக இவரை தான் வந்து ஜான்ரிங்கை தான் நியமிக்கிறாங்க ஸோ அவரை தான் வந்து நாமினேட்டும் பண்ணுறாங்க ஆனால் இந்த காலக்கட்டத்தில் நிறைய போட்டி பொறாமல் இருந்தது இதனால் ஜான் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல இதை வந்து பார்த்த அந்த எட்வர்ட் ஜெனரும் அவருடைய ஃபர்ஸ்ட் டேரெக்டர் அப்படின்ற அந்த பொறுப்பில் அந்த பிரிட்டிஷ் அப்போதைய பிரிட்டிஷ் வேக்சினேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்றைய நேஷனல் வேக்சினேஷன் எஸ்டாபிளிஷ்மெண்ட் அதனுடைய ஃபஸ்ட் டேரக்டர் அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்து அவரை வந்து ரிசைன் பண்ணுறாங்க ராஜினாமா பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொறுப்பில் சார் ஜான் மோர் அப்படின்ற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருடைய ஒரு பிரதரான ஜேம்ஸ் மோர் அப்படின்றவர் அந்த பொறுப்பில் டேரக்டராக அந்த பிரிட்டிஷ் வேக்சினேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு நியமிக்கப்பட்டாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க ஜான் ரிங் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க இப்படி கவர்மெண்ட்டை நம்பி இருந்தால் தான் இந்த போட்டி பொறாமையினால் புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னு ஜான் ரிங்கே அவருடைய பணத்தை வச்சுட்டு ஒரு வேக்சினேட்டிங் ஸ்டேஷன் வந்து உருவாக்குறாங்க உருவாக்கி அங்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரொம்ப இலவசமாக வந்து தடுப்பூசிகளை ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து காலக்கட்டத்தில் வழங்க தொடங்கிறாங்க இது வந்து ரொம்ப துரிதப்படுத்தினாங்க இதே காலகட்டத்தில் இவர் வந்து அந்த கீழ்வாதம் குறித்தும் ஆராய்ச்சி பண்ணாங்க இதன் விளைவாக ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்னாம் ஆண்டு கவுட் அப்படின்னு சொல்லி ஒரு அதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றாம் ஆண்டு ஜான் பாப்ளைஸ் பண்ணுறாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு இந்த இரண்டு ஆண்டுகள் மட்டும் ஜான்ரிங் வந்து இந்த தடுப்பூசியை வந்து வழங்குறதுலையும் அது குறித்து ப்ரமோட் பண்ணுறதுலையும் பெருசாக வந்து ஆர்வம் காட்டலை ஆனால் அடுத்து மறுபடியும் ஜான்ரிங் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுக்கு அப்புறமா ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க மறுபடியும் அதிகமான தடுப்பூசிகளை இவர் வந்து இலவச வழங்குறாங்க அந்த தடுப்பூசிகளினுடைய பயன்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை வந்து கடமையாவே எடுத்து ஜான்ரிங் வந்து பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயம் ஒரு பெண் வந்து ரொம்ப பாராட்டப்பட்டாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து அந்த ஒரு லேடி வேக்சினேஷன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து வேக்சினேஷன் போட்டிருந்தாங்க இதை வந்து அவங்க அவங்க வந்து கௌரவப்படுத்தப்படும் போது எட்வர்ட் ஜெனர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு பெண்ணாக இருந்து பத்தாயிரம் மக்களுக்கு மேலே தடுப்பூசி வழங்குறது அப்படின்ற பெரிய ஒரு விஷயம்தான் ஆனால் இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா ஜான் ரிங்கோடைய அவருடைய அர்ப்பணிப்போட கம்பேர் பண்ணி பார்த்தா இது ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க எட்வர்ட் ஜேனர் சொல்கிறது அந்த பெண் செய்தது அந்த பத்தாயிரம் மக்களுக்கு தடுப்பூசி வழங்கியதை விட ஜான் ரிங்குடைய சாதனை பெரியது ஏன்னா ஜான் ரிங் வந்து இந்த தடுப்பூசியை ப்ரொமோட் பண்ணுறதுலையும் மக்கள் மத்தியில் அதை வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சேஃப் தான் அப்படின்னு கொண்டு போகிறதுலையும் அதே மாதிரி ஜான் ரிங் அவருடைய வேக்சினேட்டிங் வேக்சினேட்டிங் ஸ்டேஷன் மூலமாக மக்களுக்கு வழங்குறதுலையும் ஸோ இதிலெல்லாம் இவர் பண்ணது மிகப்பெரிய ஒரு செயல் அந்த அளவுக்கு அவ்வளோ எண்ணில் அடங்காத மக்களினுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான ஜான் வந்து இலவசமாக வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அட்வரர் சொன்னாங்க அந்த அளவுக்கு ஜான்ரிங் அந்த அர்ப்பணிப்பு இந்த தடுப்பூசி விஷயத்தில் இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து ராபர்ட் கிங்லேக் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் அவர் வந்து கவுட்டுக்கு அந்த கீழ்வாதத்துக்கு ஒரு கூலிங் ட்ரீட்மெண்ட் முறையை ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஆனால் அது வந்து ரொம்ப ஆபத்தானது அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஜான்ரிங் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த ராபர்ட் லேக் வந்து ஒரு கொஸ்டினும் எழுப்புகிறாங்க அதுக்கு இவர் வந்து இவர் வந்து ஜான்ரிங் வந்து ஒரு பதிலும் சொல்கிறாங்க அதை எழுதுகிறாங்க எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு Answer to Dr. Kinglake Showing the Danger of the Cooling Treatment of the Gout அப்படின்றான் அந்த இந்தோரும் இந்த ஒரு 10 0 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 கா ஏ காசன் 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 அகைன்ஸ்டு வேக்சின் ஃபின்லர்ஸ் அண்ட் இம்பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருக்கு இதை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு ஜான்ரிங் வந்து பப்ளிஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமாவும் கூடுதலாக ஜான்ரிங் வந்து வேக்சினேஷன் ஸ்டேஷன் மூலமாக பல விஷயங்கள் பண்ணாங்க ஆனால் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஜான்ரிங் பண்ண போதும் கூட இவருக்கு பெரிய அங்கீகாரங்கள் எதுவும் வழங்கப்படவே இல்லை ஸோ அதெல்லாம் நினச்சி ஜான்ரிங் வந்து கவலைப்படாமல் அவர் அவருடைய பொறுப்புலையும் கடமையிலையும் கண்ணும் கருத்துமாக இருந்து அவருடைய வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு வந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு த கமெமரேஷன் ஆஃப் ஹேண்டில் அப்படின்ற அந்த ஒரு புக்கினுடைய செகண்ட் அடிசன் இரண்டாவது பதிப்பை அவர் வெளியிடறாங்க இதனுடைய ஃபர்ஸ்ட் அடிசன் தான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்டாங்க ஸோ அது இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கிட்டத்தட்ட அது அது வெளி வந்து ஒரு நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஜான்ரிங் சாரி முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஜான்ரிங் வந்து அதனுடைய செகண்ட் அடிசன் வெளியிட்டாங்க இதுக்கப்புறமா டாக்டர் பெர்ஜில் அவருடைய ஒரு ஒர்க்கையுமே இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க அதை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டு த ஒர்க்ஸ் ஆப் பெர்ஜில் பார்ட்லி ஒரிஜினல் அண்டு பார்ட்லி ஆல்டர்டு ஃப்ரம் ட்ரைட்டன் அண்டு பிட் அப்படின்ற அந்த டைட்டில் பப்ளேஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா ஜான்ரிங் வந்து அப்போப்ளெக்ஸினால் பாதிக்கப்படுறாங்க அதாவது செரிபிரல் ஹெமரேஜ் இந்த பெருமூளை ரத்த கசிவு அதனால் பாதிக்கப்படுறாங்க ஸோ அப்படி பாதிக்கப்பட்ட இவர் வந்து இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்னாம் ஆண்டு டிசம்பர் ஏழு அன்றைக்கி இவருடைய அறுபத்தொம்போது வயதில் ஜான்ரிங் வந்து இறந்து போயிடுறாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் ஜான்ரிங் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருந்தாங்க ஆனால் அவர் வந்து எந்த மாதத்தில் எந்த தேதியில் பிறந்தார் அப்படின்றது உறுதி கிடையாது ஆனால் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தொன்னு அன்னக்கு ஜான்ரிங் வந்து பேப்டைஸ் பண்ணப்பட்டாங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க இந்த ஞானஸ்தானம் பெறுறது வந்து பிறந்த உடனே அது வந்து பெறுவாங்க இருந்தாலும் கூட அது பிறந்த மாசத்திலேயே அதே தேதியில் வந்து பெறுறது கிடையாது நிறைய பேர் வந்து பிறந்த மாதத்தை விட சில நாட்களுக்கு அப்புறமாவும் சில மாதங்களுக்கு பிறகு ஏன் சில வருடங்களுக்கு பிறகு கூட அந்த பேப்டைஸ்

ஒரு முக்கியமான கௌரவம் அப்படின்னா நியூ யூரோப்பியன் மேகசின் அவங்க தரப்பிலிருந்து ஜே ராஜர்ஸ் அப்படின்ற ஒரு நபர் அவர் ஒரு பெயிண்டர் அவர் வந்து ஜான்ரிங்கை வந்து என்கிரேவ் பண்ணியிருந்தாங்க ஓவியமாக தீட்டிருந்தாங்க அது அந்த நியூ யூரோப்பியன் மேகசினில் நியூ யூரோப்பியன் மேகசினில் ஒபிச்சுவரிஸில் வெளிவந்தது அதாவது ஜான்ரிங்கோடைய இரங்கல் செய்தியில் அது வந்து வெளிவந்தது ஸோ இது ஜான்ரிங் வந்து இறந்த பிறகு இவருக்கு கிடைச்ச கௌரவம் ஆனால் ஜான்ரிங் வந்து இவர் வாழும்போது இவருக்கு பெரிய ஒரு கௌரவங்கள் கிடைக்கல இவரும் அதை வந்து பெறலை ஆனால் அதையும் நினச்சி ஜான்ரிங் வருத்தப்படாமல் வாழும் காலம் முழுக்கவே வந்து பொதுமக்களுக்காக ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா ஆராய்ச்சியாளராகவும் இருந்து பல வேலைகளையும் செஞ்சு வந்தாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் கிளாசிக்கல் ஸ்காலர் இருந்து ஒரு ஒரு மேன் ஆஃப் லெட்டர்ஸாகவும் இந்த வேக்சினை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்சின் இவ்வளோ பணிகளில் தொடர்ச்சியாக வாழ்கிற இருந்து வந்தாங்க ஸோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்